காளிமுத்து நாடறிந்த நாவுக்கரசர் ஆற்றொழுக்கான பேச்சால் அண்ணாவையே அசத்தியவர் காளிமுத்துவின் சொல்லாற்றலை காதலித்தவர் கலைஞர் கருணாநிதி எனக்கு காளிமுத்து போல பேச தெரியாது என்பதால் தான் காளிமுத்துவையே பேச சொல்கிறேன் என்றார் எம்ஜிஆர் தமிழ் சபைகள் பலவற்றில் சொல்லாட்சி செய்த காளிமுத்துவை சபாநாயகராக்கினார் ஜெயலலிதா அருவி போல் தாவி வரும் தமிழ் சொற்களால் கேட்பவரை ஈர்க்கும் மணிக்குரலோன் என காளிமுத்துவை புகழ்ந்திருக்கிறார் வைகோ பேச்சுக்கலை பெருமகனாக இருந்தபடி பல புத்தகங்களை எழுதி பல பட்டிமன்றங்களில் ஆதிக்கம் செலுத்திய காளிமுத்து அரசியல் களத்தில் ஆடிய ஆட்டங்கள் ஒவ்வொன்றும் அதிரடியானவை அவற்றில் பல சர்ச்சைகளை கிளப்பியவை அண்ணாவை ஏற்று திமுகவில் இருந்தவர் எம்ஜிஆரை ஏகமனதாக ஏற்று அதிமுகவுக்கும் சென்றிருக்கிறார் பிறகு கருணாநிதியை தலைவராக ஏற்று திமுகவுக்கும் திரும்பியிருக்கிறார் எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு ஜானகி எம்ஜிஆருக்கு பக்கபலமாக இருந்துள்ளார் ஜானகி எம்ஜிஆர் தலைமையில் செயல்பட்ட காளிமுத்து பிறகு ஜெயலலிதாவை தலைவியாக ஏற்றிருக்கிறார் கருணாநிதியை கண்டித்தும் காரசாரமாக பேசியிருக்கிறார் ஜெயலலிதாவையும் காட்டமாக விமர்சித்திருக்கிறார் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக காளிமுத்து பேசிய வார்த்தைகள் அரசியல் அனலை கக்கின ராஜீவ்காந்தியை விமர்சித்து இவர் உச்சரித்த சொற்கள் டெல்லி வரை சர்ச்சைகளை கிளப்பின காங்கிரசின் கொள்கைகளை கேலி செய்து இவர் பேசிய மேடைகள் ஏராளம் தேசிய கட்சிகளை தாக்கி இவர் வீசிய சொல் அம்புகள் அநேகம் சாமானிய தொண்டராக அரசியலுக்குள் நுழைந்து சபாநாயகர் என்ற உயர்தகுதியை எட்டிய முனைவர் கா காளிமுத்துவை பற்றி இன்றைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு அன்னவய செந்தூர் வாசன் மந்தகாசன் அன்பர் நேசன் செப்பும் அண்ணாமலை கவி ராஜன் சொல்லும் அமுதச்சுவை தருமுத்தமிழ் கழகத்தோடு கமல் பொற்புய அற்புத வேலன் செய் ஜாலம் தன்னால் கற்பழிந்தாயோ இக்காலம் என்று முடிப்பார் இப்படி காவடி சிந்தையே கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றலை தன்மையை தரத்தை நெகிழ்வை இனிமையை தமிழ் மொழி பெற்றிருக்கிறார் இப்படி தமிழ் மொழியை பல புலமை விளையாட்டுகளுக்காக ஒரு காலத்திலே பயன்படுத்தினார்கள் அப்படி பயன்படுத்திய காலத்தையும் கூட முடித்து தமிழை அனைத்து வகையிலும் பயன்படுத்த முடியும் தமிழை அரசியலுக்கு பயன்படுத்த முடியும் தமிழை தேசிய எழுச்சிக்கு பயன்படுத்த முடியும் தமிழை விடுதலை போராட்ட கருவியாக ஆக்க முடியும் தமிழை அறிவியல் கருத்துக்களை சொல்லுவதற்கு கொண்டு வர முடியும் சிவகாசி அருகே ராமுத்தேவன் பட்டிதான் காளிமுத்துவின் பிறந்த ஊர் பள்ளி காலத்தில் இருந்தே தமிழ் சொற்களை நளினமாகவும் நேர்த்தியாகவும் உச்சரிக்க கூடியவராக இருந்த காளிமுத்துவை ஆசிரியர்கள் பலரும் உற்சாகப்படுத்தி மேடைகளில் ஏற்றிவிட்டனர் பாரதியாரையும் பாரதிதாசனையும் படித்து வளர்ந்த காளிமுத்துவுக்கு அரசியல் ஈர்ப்பு ஏற்பட காரணம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பள்ளிகளில் நடக்கும் பேச்சு போட்டிகளில் பங்கேற்றதன் காரணமாக கிடைத்த மேடை துணிச்சல் காளிமுத்துவை முழுமையாக ஆக்கிரமித்திருந்த தருணம் அது தேவர் பங்கேற்ற மேடை ஒன்றில் பேசும் வாய்ப்பு காளிமுத்துவுக்கு கிடைத்தது அவரது துடிப்பு மிக்க பேச்சும் ஏற்ற இறக்கங்கள் கொண்ட பாணியும் கவரவே மேடை மணி என்ற அடைமொழியை காளிமுத்துவுக்கு வழங்கினார் தேவர் தேவரின் பேச்சை கேட்டும் தேவரின் செயல்களை பார்த்துமே அரசியல் மீது காளிமுத்துவுக்கு ஆர்வம் வந்தது ஆனால் கல்லூரிக்கு சென்ற பிறகு காளிமுத்துவுக்கு திராவிட இயக்கத்தின் மீதுதான் ஈர்ப்பு வந்தது மதுரை தியாகராசர் கல்லூரியில் காளிமுத்துவுடன் படித்த பல இளைஞர்களுக்கும் திராவிட பிடிப்பு இருக்கவே அவர்களோடு சேர்ந்து காளிமுத்துவும் திராவிட காளையாக மாறினார் தஞ்சை மண்டலத்தைச் சேர்ந்த எஸ்டி சோமசுந்தரம் எல் கணேசனுடனும் காளிமுத்துவுக்கு பழக்கம் இருந்தது தென் மண்டலத்தைச் சேர்ந்த விருதுநகர் சீனிவாசன் வை கோபால்சாமியுடனும் தொடர்பு இருந்தது துரைமுருகன் போன்ற வடக்கு மண்டல மாணவர் தளபதிகளுடனும் நட்பு இருந்தது மாணவர் திமுக சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் கருத்தரங்குகளை காளிமுத்துவின் எழுச்சியூட்டும் பேச்சுக்களும் கவிதைகளும் உரைவீச்சுக்களும் நிரப்பின அப்படியான சூழலில்தான் தமிழ்நாட்டில் மொழி போரை தூண்டிவிடும் வகையிலான காரியங்களை மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு செய்ய ஆரம்பித்தது இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி மட்டுமே இருக்கும் என்ற முடிவுக்கு காங்கிரஸ் அரசு வந்தது தமிழ்நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களுக்கு ஆயத்தமாகின மாணவர்கள் மத்திய அரசின் இந்தி திணிப்பை கண்டித்து போராட்டக் களத்தில் இறங்கினர் அதன் ஒரு பகுதியாக மதுரை தியாகராசர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காளிமுத்து தன் நண்பர் காமராசனோடு சேர்ந்து இந்திய அரசியல் சட்ட நகலை எரிக்கும் துணிகரச் செயலை செய்தார் அந்த செய்தி நெருப்பைப் போல காற்றில் பரவி தமிழ்நாடு முழுக்க பேசுபொருளானது சட்ட நகலை எரித்ததற்காக
காளிமுத்து காமராசன் மீது வழக்கு தொடரப்பட்டு சிறை தண்டனை தரப்பட்டது. காளிமுத்துவுடன் இணைந்து போராடிய அந்த காமராசன் தான் பின்னாளில் திரைப்பட பாடலாசிரியராக உருவெடுத்த கவிஞர் நா காமராசன். அந்த போராட்டத்தின் நினைவாகவே நெருப்பு என்ற பெயரில் பத்திரிகை ஒன்றை பின்னாளில் நடத்தினார் காளிமுத்து. தமிழ்நாட்டில் மொழிப்போர் தீவிரமடைந்தது. மாநிலம் முழுக்க கல்லூரி மாணவர்கள் தனித்தனியே போராடாமல் அமைப்பு ரீதியாக போராடினர். அப்போது மாணவர் ரவிச்சந்திரன் தலைமையில் உருவான மாணவர் அமைப்பில் எல் கணேசன், நாவளவன், துரைமுருகன், பே சீனிவாசன், ரகுமான்கான், காளிமுத்து, ராஜா முகமது, ஆலடி அருணா என பலரும் தீவிரமாக செயல்பட்டனர். மொழிப்போரில் பங்கேற்ற காளிமுத்து தீவிர அரசியலில் ஈடுபடத் தொடங்கினார். திமுக மேடைகளில் காளிமுத்துவின் கணீர் பேச்சு கேட்போரை கட்டி போட்டன. மக்களை கவர அவர் பயன்படுத்திய கவர்ச்சி மிகு வார்த்தைகள் பிரமிப்பை தந்தன. அவர் சொல்லும் வியப்பூட்டும் உவமைகள் கல்லூரி மாணவர்களால் மேற்கோள் காட்டப்பட்டன. கட்சி அரசியலில் தீவிரமாக செயல்படத் தொடங்கிய காளிமுத்துவுக்கு அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் உள்ளிட்ட திமுகவின் முக்கிய தலைவர்களோடு நெருக்கம் ஏற்பட்டது. மதுரை மண்டலத்தில் திமுகவை வளர்க்க காளிமுத்து போன்ற இளைஞர்கள் களத்தில் இறங்கி செயல்பட்டனர். அண்ணாவின் மறைவிற்கு பிறகு நடந்த 1971 சட்டமன்ற தேர்தலில் சிவகாசி தொகுதியில் காளிமுத்துவை போட்டியிடச் செய்தார் திமுக தலைவர் கருணாநிதி. அந்த தேர்தலில் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் காளிமுத்து. அடுத்த ஆண்டே திமுகவுக்குள் புகைச்சல் பிடித்தது. எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கினார். அதுவரை கருணாநிதி பக்கம் நின்ற காளிமுத்து திடீரென எம்ஜிஆரின் பக்கம் நகர்ந்தார். கவர்ந்திழுக்கும் பேச்சாற்றல், களத்தில் இருக்கும் செல்வாக்கு என்ற இரண்டையும் கொண்ட காளிமுத்துவை கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று கணித்தார் எம்ஜிஆர். அதற்கேற்ப திமுகவையும் கருணாநிதியையும் மேடைதோறும் விமர்சித்து பரபரப்பை கிளப்பினார் காளிமுத்து. அந்த காலத்தில் திமுக பிரமுகர் ஒருவர் பொதுக்கூட்டம் போட்டால் மறுநாளோ மறுவாரமோ அதே இடத்தில் அதிமுக போட்டி பொதுக்கூட்டம் நடத்தும். அப்படியான தருணங்களில் காளிமுத்துவின் பொதுக்கூட்டங்களுக்கு மக்கள் அதிக அளவில் திரள்வார்கள். அதனால் மாதத்தில் பல நாட்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து தமிழகம் முழுக்க அறியப்பட்டவராக மாறினார் காளிமுத்து. உயரத்திலிருந்து விழுவதால் குப்பை கூடமெல்லாம் குண்டு மல்லி ஆகிவிடாது என்று காளிமுத்து தனக்கே உரித்தான ஏற்ற இறக்கத்துடன் பேசுவதே தனி அழகு என்பார்கள். காளிமுத்துவின் பேச்சில் மயங்கிய எம்ஜிஆர் அவரது எழுத்தை தமது திரைப்படங்களில் பயன்படுத்திக் கொள்ள விரும்பினார். அதற்காக இன்று போல் என்றும் வாழ்க படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதும் வாய்ப்பை காளிமுத்துவுக்கு கொடுத்தார். படத்தின் டைட்டில் கார்டில் திரைக்கதை உரையாடல் மதுரை காளிமுத்து எம்ஏ என்று போடப்பட்டது. எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரியவர்களுள் ஒருவராக மாறிய காளிமுத்துவை முக்கியமான ஒரு பிரச்சனையை கையாள களமிறக்கினார் எம்ஜிஆர். அது ஒரு உட்கட்சி பிரச்சனை. அதிமுக உறுப்பினர்கள் அண்ணா உருவம் பொறிக்கப்பட்ட கட்சி கொடியை கையில் பச்சை குத்திக் கொள்ள வேண்டும் என்று எம்ஜிஆர் சொன்னதும், நெருக்கடி நிலை காலத்தில் கட்சியின் பெயரை அனைத்திந்திய அதிமுக என்று எம்ஜிஆர் மாற்றியதும் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியிருந்தன. கட்சிக்குள் எழுந்த முணுமுணுப்புகளையும் சலசலப்புகளையும் பேசி தீர்க்கும் வகையில் அதிமுக பொதுக்குழுவை கோவையில் கூட்டினார் எம்ஜிஆர். அதில் பேசிய காளிமுத்து, புரட்சி தலைவர் பதுங்கி பாயும் புலி, டெல்லி வலையில் சிக்காத தங்க மீன் என்றார். எதற்காக புலி என்றும் மீன் என்றும் எம்ஜிஆரை வர்ணிக்கிறார் என்று பலரும் வியப்போடு பார்த்தபோது காளிமுத்துவே விளக்கம் கொடுத்தார். கட்சியின் பெயரை மாற்றியது டெல்லியின் நெருக்கடியில் இருந்து கட்சியை காப்பாற்றும் அரசியல் ராஜதந்திர நடவடிக்கை என்றும், கட்சிக்காரர்களை பச்சை குத்தி கொள்ளச் சொன்னது பிற கட்சியினரிடமிருந்து அதிமுக தொண்டர்களை காப்பாற்றுவதற்காக எடுத்த சாணக்கிய நடவடிக்கை என்று பேசினார் காளிமுத்து. அதன் பிறகு கட்சிக்குள் இருந்த குழப்பங்களும் எதிர்குரல்களும் அடங்கி போயின. அதன் பிறகு 1977 நடந்த சட்டமன்ற தேர்தலில் காளிமுத்துவை திருப்பரங்குன்றம் தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெறச் செய்த எம்ஜிஆர் அவரை உள்ளாட்சித்துறைக்கு அமைச்சராக்கினார். எம்ஜிஆரின் 3 அமைச்சரவைகளிலும் இடம்பெற்றவர்களில் காளிமுத்து முக்கியமானவர். சட்டமன்றத்தில் திமுகவை எதிர்கொள்ள காளிமுத்து போன்றோரை கச்சிதமாக பயன்படுத்தினார் எம்ஜிஆர். 80களின் மத்தியில் ஈழத்தமிழர் விவகாரம் வெடித்தபோது அமைச்சராக இருந்த காளிமுத்து பேசிய பேச்சுக்கள் பரபரப்பை கிளப்பின. அருப்புக்கோட்டையில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் காளிமுத்து, சிங்கள வெறியர்களை பழிக்கு பழி வாங்க துடிக்கிறோம், டெல்லி அரசே ஆயுதம் தா, நாங்கள் புறப்பட தயார் என்று பேசி அரசியல் அதிர்வுகளை கிளப்பினார்.
ஈழத் தமிழர் பிரச்சனையில் இந்தியா இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்திய இராணுவம் எதற்காக நவராத்திரி குழு வைப்பதற்காகவா என்ற தலைப்பில் புத்தகம் எழுதி வெளியிட்டார் அமைச்சர் காளிமுத்து. இலங்கையிலே தமிழர்களுக்கு தமிழீழம் வேண்டாம் என்று சொல்பவன் தமிழனுக்கு பிறந்தவனே அல்ல என்று அந்த புத்தகத்தில் எழுதினார் அமைச்சர் காளிமுத்து. கிட்டத்தட்ட அதே போன்ற மொழியில் அமைச்சர் எஸ் டி சோமசுந்தரமும் பேசியிருந்தார். அமைச்சர்கள் எஸ் டி சோமசுந்தரமும் காளிமுத்துவும் பேசிய பேச்சுக்கள் சட்டமன்றத்தில் சலசலப்பை கிளப்பின. அதற்கு விளக்கம் அளித்த முதலமைச்சர் எம்ஜிஆர், அமைச்சர்கள் சோமசுந்தரமோ காளிமுத்துவோ என்னை மீறி பேச மாட்டார்கள், அவர்கள் பேசுவதற்கு முன் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லப் போகிறோம் என்பதை சொல்லிவிட்டே பேசுவார்கள் என்றார். ஒருமுறை சட்டமன்ற மேலவையில் ஈழத்தமிழர் விவகாரம் பற்றி பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, அமைச்சர் காளிமுத்துவை தம்பி என்று அழைப்பதா நண்பர் என்று விழிப்பதா என்ற சந்தேகம் தனக்கு வந்திருப்பதாக சொல்ல, திராவிட இயக்கத்தினர் அனைவருமே சகோதரர்கள்தான் என்பதால் தம்பி என்றே அழைக்கலாம் என்றார் அமைச்சர் காளிமுத்து. அப்போது அமைச்சர் காளிமுத்து எழுதிய புத்தகத்தை மேற்கோள் காட்டி கருணாநிதி பேச, இத்தனை புத்தகங்களை படிக்க எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது என்று கருணாநிதியிடம் கேட்டார் மேலவை தலைவர். உடனே எழுந்த அமைச்சர் காளிமுத்து, அவரால் உருவாக்கப்பட்ட இந்த தம்பியின் புத்தகத்தை படித்திட நிச்சயம் அவருக்கு நேரம் இருக்கும் என்றார். மேலவையின் மேன்மை வெளிப்பட்ட தருணம் அது. அமைச்சராக இருந்து கொண்டே கலைப்பணியிலும் ஈடுபட்டிருந்தார் காளிமுத்து. குறிப்பாக மகேந்திரன் இயக்கிய கண்ணுக்கு மையெழுது படத்திற்கு ஒரு பாடலை தவிர மற்ற அனைத்து பாடல்களையும் அமைச்சர் காளிமுத்துவே எழுதினார். அந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. அதற்காக இசைத்தட்டு முகப்பில் பாடல்கள் மாண்புமிகு கா காளிமுத்து என்று பொறிக்கப்பட்டிருந்தது. எம்ஜிஆரின் நம்பிக்கை நட்சத்திரங்களுள் ஒருவராக இருந்த காளிமுத்து மீது 80களில் வங்கி மோசடி புகார் எழுந்தது. ராபின் மெயின், சூரியகுமார் உள்ளிட்ட நண்பர்களுக்கு வங்கி கடனுக்கு சிபாரிசு செய்திருந்தார் அமைச்சர் காளிமுத்து. அவர்கள் போலி ஆவணங்களை கொடுத்து கடன் வாங்கியதாகவும் கடனையும் ஒழுங்காக கட்டவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. விவகாரம் சிபிஐ வரைக்கும் சென்றது. அமைச்சர் காளிமுத்து, ராபின் மெயின் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 1984 சிபிஐயின் பொருளாதார பிரிவில் பதிவான இந்த வழக்கில் 1987 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சுமார் 32 நடந்த ராபின் மெயின் வழக்கின் தீர்ப்பு 2016 வெளியானது. அப்போது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காளிமுத்து உள்ளிட்ட 16 மரணமடைந்துவிட்டனர். ராபின் மெயின் உள்ளிட்ட 5 குற்றவாளிகள் என்று அறிவித்த சென்னை சிபிஐ பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றம் அவர்களுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதித்தது. அந்த வழக்கு போடப்பட்டதன் பின்னணியில் ஜெயலலிதா இருப்பதாக அமைச்சர் காளிமுத்து பேசியதும், அதற்கு ஜெயலலிதா கடுமையான விமர்சனத்தை முன்வைத்ததும் அப்போதைய பத்திரிகைகளின் பரபரப்பு நிரம்பிய பக்கங்கள். காளிமுத்துவின் வளர்ச்சியை தடுக்கவே ஜெயலலிதாவின் தூண்டுதலால் மத்திய அரசு வழக்கு தொடர்ந்தது என்பது காளிமுத்து தரப்பின் வாதம். ஆனால் தனது வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் அவதூறுகளை பரப்புகிறார் காளிமுத்து என்று எதிர்வினையாற்றினார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவை மட்டுமல்ல, காங்கிரஸையும் காங்கிரஸ் அரசையும் கடுமையாக விமர்சிப்பது காளிமுத்துவின் வழக்கம். தேசியத்தையும் தேசிய நீரோட்டத்தையும் விமர்சிக்கும் வேலையை என்னிடம் விட்டு விடுங்கள், அவர்களை பதம் பார்ப்பதற்காகவே எம்ஜிஆர் என்னை கொம்பு சீவி வளர்க்கிறார் என்று அதிமுகவின் வளரும் பேச்சாளர்களை கேட்டுக்கொண்டார் காளிமுத்து. கருவாடு மீனாகாது, கரந்தவால் மடிவுகாது, காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வராது என்று காளிமுத்து பேசியது இன்றும் பல மேடைகளில் நினைவூட்டப்படும் பேச்சு. வெள்ளை நிற குல்லாவை அணிவதைத் தவிர வேறொன்றும் அறியாத காங்கிரஸ் தலைவர்களுக்கு மேடை ஒரு கேடா என்று பேசி பரபரப்பை கிளப்பினார் காளிமுத்து. இலங்கையில் இந்திய இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே மோதல் என செய்தி வெளியானது. அப்போது பேசிய அமைச்சர் காளிமுத்து, இலங்கையிலே பிரபாகரனுக்கு ஏதும் நேர்ந்தால் தமிழகம் தாங்காது, தமிழகம் இரத்த களரியாகும், தமிழக இளைஞர்களை ஆயுதமேந்தி போராட வேண்டிய அரசியல் நிர்பந்தத்திற்கு ஆளாக்கிவிடக் கூடாது, இதை முதலமைச்சரின் கருத்தாக தெரிவிக்கிறேன் என்றார். எம்ஜிஆரின் மரணத்தை தொடர்ந்து அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என்று இரண்டாக பிரிந்தபோது ஜானகி எம்ஜிஆரின் பக்கம் நின்றார் காளிமுத்து. அப்போது ஜெயலலிதாவை விமர்சித்து காளிமுத்து பேசிய வார்த்தைகள் கடுமையானவை.
அவையெல்லாம் காலம் கடந்தும் விமர்சிக்கப்பட்டன. அந்த வார்த்தைகள் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் காளிமுத்து சேர்ந்தபோது அவரையே பதம் பார்த்தன. என்றாலும் அந்த பழைய விமர்சனங்களை எல்லாம் பெருந்தன்மையோடு மறந்து 1989 மக்களவைத் தேர்தலில் சிவகாசி வேட்பாளராக காளிமுத்துவை நிறுத்தி வெற்றி பெறச் செய்தார் ஜெயலலிதா. அந்த தேர்தலில் அவரை எதிர்த்து திமுக வேட்பாளராக போட்டியிட்டவர் வை கோபால்சாமி. மொழிப்போர் காலத்து நண்பர்களான காளிமுத்துவும் வை கோபால்சாமியும் மோதிக்கொண்ட அந்த தேர்தலில் சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் காளிமுத்து. ஜெயலலிதாவுடன் மோதல் ஏற்பட்டு அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்த காளிமுத்துவை 1991 சட்டமன்ற தேர்தலில் கடலாடியில் நிறுத்தினார் கருணாநிதி. அப்போது துறைமுகத்தில் போட்டியிட்ட கருணாநிதி, தம்பி நீ கடலாடி விட்டு வா, நான் துறைமுகத்தில் காத்திருக்கிறேன் என்று பேசினார். அந்த தேர்தலில் துறைமுகத்தில் கருணாநிதி வென்றார், கடலாடியில் காளிமுத்து தோற்றுப்போனார். திமுகவுக்கு நான் திருவிளக், ஆனால் ஜெயலலிதா கூடாரத்திற்கு நான் தீப்பந்தம் என்று திமுகவில் இருந்தபோது மேடைகளில் முழங்கிய காளிமுத்து மீண்டும் கருணாநிதியுடன் கருத்து வேறுபாடு கொண்டு திமுகவிலிருந்து வெளியேறி அதிமுகவில் சேர்ந்தார். 1996 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருந்த அதிமுகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல விரும்பிய ஜெயலலிதா தனது கூட்டணியை பலப்படுத்த விரும்பினார். அப்போது வைகோவின் அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வரும் பொறுப்பை காளிமுத்துவிடமே ஒப்படைத்தார் ஜெயலலிதா. உடனடியாக வைகோவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட காளிமுத்து அவரை நேரில் சந்தித்தார். திருக்குறளின் பகைத்திறம் தெரிதல் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்ற குறள் ஒன்றை வைகோவுக்கு நினைவூட்டி அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டியதன் அவசியத்தை எடுத்துச் சொன்னார். காளிமுத்துவின் பேச்சுக்கள் வைகோவின் மனதை கரைத்தன. உடனடியாக வைகோவை போயஸ் தோட்டத்திற்கு அழைத்து வந்து ஜெயலலிதாவை சந்திக்கச் செய்து அதிமுக கூட்டணியை உருவாக்கி கொடுத்தார் காளிமுத்து. அதில் ஜெயலலிதாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. 1998 மக்களவைத் தேர்தலில் காளிமுத்துவை சிவகங்கை தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தினார் ஜெயலலிதா. அந்த தேர்தலில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தமாகா வேட்பாளர் ப. சிதம்பரத்திடம் சுமார் 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார் காளிமுத்து. என்றாலும் தொடர்ச்சியாக கட்சியின் முக்கிய பொறுப்புகளை பெற்று அதிமுகவிலேயே தொடர்ந்தார் காளிமுத்து. 2001 சட்டமன்ற தேர்தலில் திருமங்கலம் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்ற காளிமுத்துவை சட்டமன்ற சபாநாயகராக்கினார் ஜெயலலிதா. சபாநாயகர் முதலமைச்சரை புகழ்வதும் வணங்குவதும் மரபல்ல என்பதால் தாயை வணங்குகிறேன், தமிழ் தாயை வணங்குகிறேன் என்று சொல்லி தனது உரையை தொடங்கினார் சபாநாயகர் காளிமுத்து. அவர் தாய் என்று யாரை நோக்கி விழித்தார் என்பது வெளிப்படை. காளிமுத்து சபாநாயகராக இருந்தபோது திமுக தலைவர் கருணாநிதி சட்டமன்றத்திற்கு வருவதை தவிர்த்தார். அதை அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கடுமையாக விமர்சித்தன. அப்போது சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோர் தங்கள் கடமையை மறக்காமல் சபைக்கு வந்து பணியாற்ற வேண்டும், சபைக்கு வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று திமுக தலைவர் கருணாநிதிக்கு தனியாக அழைப்பெல்லாம் விடுக்க முடியாது. சட்டசபை நிகழ்வு ஒன்றும் என் வீட்டு கல்யாணம் அல்ல, அவராகத்தான் வர வேண்டும், அது அவரது கடமை என்றார் சபாநாயகர் காளிமுத்து. ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது உச்சநீதிமன்ற தீர்ப்பு காரணமாக பதவி இழந்தார். அப்போது அவருக்கு பதிலாக கட்சியின் மூத்த தலைவரும் சபாநாயகருமான காளிமுத்துவை முதலமைச்சராக கூடும் என்ற ஊகம் எழுந்தது. ஆனால் அப்படியான வாய்ப்பை காளிமுத்துவுக்கு வழங்காமல் ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கினார் ஜெயலலிதா. அமைச்சர் பதவியில் இருக்கும் போதே ஈழத் தமிழர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து பேசியும் எழுதியும் வந்த காளிமுத்துவுக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு சங்கடமான சூழல் உருவானது. அது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு எதிரான தீர்மானம். முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த தீர்மானத்திற்கான அன்றைய கேள்வி நேரத்தை ரத்து செய்தார் சபாநாயகர் காளிமுத்து. ராஜீவ் கொலை வழக்கில் தொடர்புடைய பிரபாகரனை கைது செய்து இந்தியாவிற்கு அழைத்து வந்து விசாரிக்க வேண்டும், அதற்காக இலங்கை அரசுடன் தூதரக ரீதியிலான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும், இலங்கை அரசால் அவரை பிடிக்க முடியாவிட்டால் அந்த அரசின் அனுமதியுடன் இந்திய இராணுவத்தை இலங்கைக்கு அனுப்பி பிரபாகரனை கைது செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்தார். அந்த நிகழ்வு காளிமுத்துவின் அரசியல் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவமாக மாறிப்போனது.
2006 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள மீண்டும் ஒரு கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் ஜெயலலிதா. அப்போது வைகோவின் மதிமுகவை அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வரும் பொறுப்பை மீண்டும் காளிமுத்துவிடமே ஒப்படைத்தார் ஜெயலலிதா. 1998 வைகோ தனி அணியில் இருந்ததால் அவரை அதிமுக அணிக்கு கொண்டு வருவதை எளிமையாக சாதித்தார் காளிமுத்து. ஆனால் இம்முறை வைகோ திமுக அணியில் இருந்ததால் அந்த கூட்டணியை உடைத்தால் மட்டுமே மதிமுகவை கொண்டு வர முடியும் என்ற நிலை. அப்போது தனது நெடிய அரசியல் அனுபவத்தையும் நேர்த்தியான தமிழையும் பயன்படுத்தியே வைகோவின் மனதை கரைக்க தொடங்கினார் காளிமுத்து. வெள்ளரி பழத்தை வெள்ளிப்பூட்டு போட்டு பூட்டி வைத்தாலும் அது வெடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதுபோல் திமுக கூட்டணியும் நிச்சயம் உடைந்தே தீரும், அதை யாராலும் தடுக்க முடியாது என்று முதலில் பேசினார் காளிமுத்து. அடுத்ததாக மூங்கில் காட்டில் தீ ஏற்பட்டால் சந்தன மரமும் எரிந்து சாம்பலாகும், திமுக கூட்டணியில் உள்ள நல்லவர் நியாயமானவர் வெளியேற வேண்டும் என்றார். அவர் சந்தன மரம் என்று சொன்னதும் நல்லவர் நியாயமானவர் என்று சொன்னதும் வைகோவைத்தான் என்பது அரசியல் அரிச்சுவடி படித்த அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இறுதியாக துரியோதனன் கூட்டத்தில் இருந்த துரோணர், பீஷ்மர், கர்ணன் போன்ற நல்லவர்களும் மாண்டனர். நல்லவரான கர்ணன் வெளியேற வேண்டும் என்று நான் யாரை குறிப்பிடுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். பாண்டவர் அணிக்கு வந்தால் வாழலாம், இதை வைகோ உணர்ந்தால் சரி என்று வெளிப்படையாகவே பேசினார் காளிமுத்து. திமுக கூட்டணியை உடைக்கும் வேளையில் காளிமுத்து ஈடுபடுகிறார் என்று முதலில் ஆற்காடு வீராசாமி எதிர்வினையாற்றினார். காளிமுத்துவின் தில்லுமுல்லு பேச்சுக்களுக்கு வைகோவை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார். ஆனால் வைகோவிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணனின் சூழ்ச்சிகளுக்கும் பாஞ்சாலிகளின் பசப்புகளுக்கும் இடமில்லை, அவை எடுபடாது என்று கர்ணனே தனது கனவில் வந்து சொன்னதாக காளிமுத்துவுக்கு எதிர்வினையாற்றினார் கருணாநிதி. இறுதி வெற்றி காளிமுத்துவுக்கே கிடைத்தது. கடைசி நேரத்தில் திமுக அணியிலிருந்து வெளியேறிய வைகோ போயஸ் தோட்டத்திற்கு சென்று ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுக கூட்டணியில் இணைந்தார். 2006 சட்டமன்ற தேர்தலில் காளிமுத்து போட்டியிடுவார் என்றே முதலில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர் அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. அதிமுகவின் அவை தலைவர் பதவியில் தொடர்ந்தார். சற்றே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த காளிமுத்து 2006 நவம்பர் மாதம் 8 மரணமடைந்தார். அடிப்படை துண்டனாக அரசியலுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராக உயர்ந்து மக்களவைக்கு சென்று சட்டமன்ற சபாநாயகர் வரை உயர்ந்த முனைவர் கா காளிமுத்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றின் வியப்பூட்டும் ஆளுமை.